ரம்மி.com ரம்மி விளையாடுங்க பணம் வெல்லுங்கள் 100% வரவேற்பு போனஸுடன் சேருங்க மெட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த் ஏஆர் ரஹ்மானோட மசகலி மசகலி சாங் இந்த சாங்கை யாருமே மறக்க முடியாது 8 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி 6 அப்படிங்கற மூவில வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்த இந்த சாங் இப்போ வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்க நிலையில இப்போ அந்த சாங்கோட ரீமேக் வெர்ஷன் மாதிரி ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரீமேக் வெர்ஷனை யார் பண்ணாங்க அப்படினு பார்த்தா தனிஷ் பக்ஜி அப்படிங்கறவ தான் இதை ரீக்ரியேட் பண்ணாரு இந்த சாங் வந்து ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட 14 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இதை பத்தி ஏஆர் ரஹ்மான் அவரோட ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் இது சம்மந்தமான போஸ்ட் போட்டிருக்காரு அதில் அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோ ஷார்ட் கட்ஸ் ப்ராப்பர்லி கமிஷன் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ரைட்ஸ் அண்ட் ரீரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சாங்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓவர் 200 மியூசிஷியன்ஸ் 365 டேஸ் ஆஃப் கிரியேட்டிவ் பிரெயின் ஸ்டார்மிங் வித் த எய்ம் டு ப்ரொடியூஸ் மியூசிக் தட் கேன் லாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா இந்த சாங் மக்களோட மனசில் பதிகிறதுக்காக எப்போவுமே எவர்கிரீன் சாங்காக இருக்கிறதுக்காக இவ்வளோ உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த போஸ்ட்டுக்கு மேல ஒரிஜினல் வெர்ஷனோட லிங்கையுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல இந்த மாதிரியான விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இஸ் ஹீ ஹூ இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் ஹிஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் அப்படின்னா யாரால தன்னோட கோபத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இசைபியல் ஏஆர் ரஹ்மான் இந்த அளவுக்கு கோபமா அப்செட் ஆகி ஒரு விஷயம் பேசியிருக்காரு அப்படிங்கறத யாராலுமே நம்பவே முடியாது அண்ட் அவரோட அந்த ட்வீட்டை அனிருத் கோட் பண்ணி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மொசார்ட் ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு பொதுவாக ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரியான எந்த விஷயமுக்கும் வந்து தன்னை இன்வால்வ் பண்ணிக்க மாட்டார் இருந்தாலுமே இப்போ ரொம்பவே அப்செட்டா ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்னதான் ரீக்ரியேட்டட் சாங்ஸ்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்ச இருந்தாலுமே கூட அந்த ஒரிஜினல் கிளாசிக் வெர்ஷன் இருக்கு இல்லையா அதை ஈடுகட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது அண்ட் அந்த ஃபீலில் வந்து இதெல்லாம் மாற்றிடுதோ அப்படின்ற கவலையும் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரீக்ரியேட்டட் வெர்ஷன்ஸ் வர்றது சரியா தப்பா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வரவேற்பு போனஸுடன் ஜங்லி ரமி சேருங்க அண்ட் ஒவ்வொரு ஆப் டவுன்லோட்ல 25 ரூபாய் இலவசமா பெறுங்க மெட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த்